வணக்கம் நேர்களே. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம் வளர வேண்டும் என்று சொன்னால் வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரதமர் நரேந்திர மோடி கூட தற்போது நடந்த ஒரு நிகழ்வில் சொன்னார்கள், வர்த்தகம் இரு நாடுகளுக்கிடையே வலுப்பெறுகிற போது அந்த தேசங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடையும் அப்படின்னு, ஏழ்மை அப்படிங்கிறது அகற்றப்படும் அப்படின்னு. ஸோ இந்த வர்த்தகம் சார்ந்தும் நம் பிற நாடுகளோடு எந்த அளவிற்கு இணக்கமாக இருக்கிறோம் எல்லாத்தையுமே தாண்டி நம் நாட்டுக்கும் பிற நாட்டுக்கும் உள்ள இரத்த உறவு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை கூட பேச வேண்டியது இருக்குது. இன்று இது குறித்து பல்வேறு விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக மலேசிய நாட்டினுடைய பிரதமர் அலுவலகத்தை கவனிக்கின்ற இணையமைச்சர் மரியாதைக்குரிய தேவமணி கிருஷ்ணசாமி அவர்கள் நம்மோடு கலந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவரோடு பேசலாம், முதலில் வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். நியூஸ் செவனுக்கு எனது நன்றி. உங்களை இந்த நிகழ்வில் இந்த நேரத்தில் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மலேசியா அப்படின்னு தமிழர்கள் மத்தியில் கேட்குற போது தங்களுடைய நாடு அப்படிங்கிற உணர்வு தமிழர்களுக்கு எப்போவுமே ஏற்படும் ஏதோ ஒரு வகையில். அது எதனால் அந்த உணர்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? மலேசியாவில் வாழும் தமிழர்களுக்கும் உறவு பிணைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இது இப்போ ஆரம்பித்த ஒரு உறவல்ல, ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்பதாக ராஜராஜ சோழன் சாம்ராஜ்யம் அந்த கடாரத்தில் வந்து தீவிரமாக ஆணித்தரமாக வளர்ந்து வந்தது. மலாயா பூஜாங் பள்ளத்தாக்கு என்ற கடாரம் என்ற கடா மாநிலத்தில், அப்புறம் வந்து மலாக்கா ஒரு துறைமுகத்தில், சிங்கப்பூர், பினாங் தீவு, இந்த இடத்துல வந்து வர்த்தகம் அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்பதாக சாம்ராஜ்யம், இந்தோனேஷியா, லாவோஸ், கம்போடியா, தாய்லாந்து, மலேசியா, இந்த இடத்துல வந்து நம்ம ராஜராஜ சோழன் ஒரு பெரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம் இதுவரைக்கும் இருக்குது. இப்போ கூட கண்டுபிடிச்சிருக்காங்க சிவலிங்க ஆலயங்கள், ஆயிரம் வருஷம் ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்ன உள்ள அந்த கலாச்சாரம், சமயம், மொழி, இதுதான் தமிழர்கள் பிணைப்பு. இடையில வந்தது தான் இந்த வெள்ளைக்காரர்கள் ஆட்சி. இந்த நீங்கள் நம்ம வெள்ளைக்காரர்களுக்கு ஆட்சிக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவுக்குள்ள தொடர்பு பார்க்குற போது, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுத்தாளர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சாண்டிலியன் அவர் தன்னுடைய கடற்புறா அப்படிங்கிறதுல முக்கியமாக எழுதியிருப்பார். இந்த இரண்டு நாடுகளுக்கும் உள்ள ஒப்பற்ற உறவுகளை பற்றி அவர் எழுதியிருப்பார். அந்த உறவுகளில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணுறது, இந்த இரண்டுமே ஏதோ பக்கத்து பக்கத்து ஒரு மாநிலங்கள் போன்று ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த இறுக்கமான உறவுகளை இப்போ பெரிய அளவில் பார்க்க முடியவில்லையோ, இல்லை அந்த உறவுகள் குறைந்து விட்டதோ அப்படின்னு தோணுது, அதுக்கான ரீசன் என்ன? அந்த இது வந்து என்னென்னா, தமிழகம் வந்து எப்பொழுதுமே தமிழகத்திலே வாழ்ந்த ஒரு ஒரு பிணைப்பு, ஒரு கலாச்சாரம். 70 மில்லியன் வர்க்கர்கள் வந்து இங்கே இருக்காங்க தமிழர்கள். இவங்க வந்து இங்கே வர்த்தகம் பண்ணி, இங்கே விவசாயம் செய்து, இங்கே வாழ்ந்து வெளிநாட்டை வந்து ரொம்ப பார்க்கல. இது வந்து இந்தியாவை பொறுத்து அப்படி தான் இருந்தது. இப்போ தானே மன்மோகன் சிங் வந்து, இப்போ திரு நமது பிரசிடென்ட் மன்மோகன், பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து இந்த பரந்த திறந்த மனப்பான்மையை உருவாக்கியிருக்காங்க. இப்போ வந்து அந்த உணர்வுகள், விழிப்புணர்ச்சி நல்லா வருது. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ் ஆண்ட காலங்களில் நிறைய இடத்து கொண்டு போயிட்டாங்க தமிழர்களை. மலேசியாவில் வந்து 1830 1917 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130,000 தமிழர்கள் இங்கேருந்து போயிருக்காங்க தமிழ்நாடு மலையாவுக்கு. மலையாவுக்கு எதற்காக இங்கேருந்து போனாங்க? தோட்ட தொழிலாளர்களாக கொண்டு போனாங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்தது வந்து சாம்ராஜ்யத்திற்கு. தோட்ட தொழிலாளர்களாக கொண்டு போனாங்களா, இல்லை இவர்கள் இங்கிருந்து விரும்பி இங்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்து புலம்பெயர்? அது ஒரு காரணமாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், கிராமத்தில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத நிலையெல்லாம் இருக்கும். அப்புறம் சொந்தக்காரர்கள் அங்கே போயிட்டு இங்கே உள்ள கிராமத்தில் உள்ள சொந்தக்காரர்களை கொண்டு போய் அங்கேயும் நம்மளுக்கு இருக்காங்க பல பேர் என்ற ஒரு தைரியத்தில் போனாங்க நிறைய பேர். இன்னொனு வந்து வெள்ளக்காரர்கள் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி கொண்டு போன நிலையும் இருக்குது. அங்கே போய் போகும்பொழுது சிதம்பரம் கப்பல்னு சொல்லுவாங்க, அந்த சிதம்பரம் கப்பல் தான் ஏறி வருவாங்க. வாரக்கணக்காக பயணம், பினாங் தீவில் வந்து இறங்குவாங்க, கிளாங்கிலேருந்து வந்து இறங்குவாங்க. அங்கேருந்து தான் இந்தியர்கள் பல இடத்துக்கு போனாங்க உள்ளுக்கு. வெள்ளக்காரர்கள் நிறைய அந்த ரப்பர் தோட்டங்கள், அதில் வந்து தொழிலாளர்களாக போனாங்க, இன்டென்ட் லேபர்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு தான் அந்த இடத்துல தான் அந்த கிராமமே உருவாக்குனாங்க. இப்போ நம்ம அப்பா, நம்ம பாட்டி, தாத்தாலாம் அந்த மாதிரி தோட்டங்களில் வந்தவங்க. அந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா, நான் வளர்ந்த தோட்டம் வந்து பிறந்தது ஒரு தோட்டத்தில் தான். அங்கே ஒரு தமிழ் பள்ளி இருக்கும், ஒரு வீடுகள் லயம் லயமாக கட்டியிருப்பாங்க. அப்புறம் ஒரு கோயில் இருக்கும், மாரியம்மன் கோயில் இருக்கும், முன்னுக்கு வந்து முனீஸ்வரர் இருக்கும், மதுர வீரன், மதுர வீரன் காவல்காரன்.
அந்த அந்த தோட்டத்துக்கு முன்னுக்கு போகிறதாக மதுரவன் இருப்பார். உள்ளுக்கு நடு தோட்டங்களில் கிராமம் மாதிரியே ஒரு மாரியம்மன் இருப்பாங்க, தீமதி நடக்கும். ஸோ தமிழ்நாடு தான் அங்கே அதை அழகாக விளக்கரை உருவாக்கி எங்கேயும் போகாமல் அங்கேயும் வச்சுட்டாங்க. அங்கே அந்த தமிழ் பள்ளியில் படித்து வந்தது தான் எங்கள் அப்பா, ஒரு தமிழாசிரியர். ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டு பிணைப்பு ரொம்ப இருக்குது, ஆனால் தமிழகத்துக்கு தெரியல அந்த சிறப்பு. இப்போ 2 மில்லியன் தமிழர்கள் வந்து மலேசியில் இருக்காங்க, 530 தமிழ் பள்ளிகள், ஆலயங்கள் ஒரு 3000-4000 ஆலயங்கள், பல ஆலயங்கள், முருகன் ஆலயம், மாரியம்மன் ஆலயம், பல ஆலயங்கள், விநாயக பெருமான் அனைத்தும் இருக்காங்க. இல்லை இப்போ இருக்குது, பட் இங்கே தொழிலாளர்களாக இங்கிருந்து சென்ற மக்கள் என்னைக்கு தன்னுடைய தொழிலாளர்கள் அப்படிங்கிற அந்த விலங்கு உடைத்து தங்களை ஒரு ஆட்சி அதிகாரத்திற்குள் கொண்டு வந்தாங்க? இப்போ உங்களை போன்ற நபர்கள்லாம் ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தோடு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. இது ஒரு தொழில் கீழ்மட்ட தொழில் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி ஒரு பெரிய ஸ்டாண்டுக்கு வர முடிஞ்சுது? அந்த அரசியலோட பிணைப்பு. அந்த ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 1940-30 வந்து சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்ற உணர்வு இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்தியன் காங்கிரஸ், இந்தியன் காங்கிரஸ் கூட 1954-2 வந்து நம்ம வந்து மலேசியன் இந்தியன் காங்கிரஸ்ன்னு உருவாக்கி இந்தியர்களை பிரதிநிதித்து ஒரு அரசியல் கட்சி அங்கே, ஆனால் இங்கே உள்ள துடிப்பை வைத்து. அடுத்து மலாய்க்கார சீனர்கள் வந்து மலேசியன் சைனீஸ் அசோசியேஷன் எம்சின்னு அவங்க போராடினாங்க. மலாய்க்காரர்கள் அம்னோன் யுனைடட் மலே நேஷனல் ஆர்கனைசேஷன் உருவாக்கி மலாய்க்காரர்கள் அரசியல் உரிமையில் வந்து போராடினாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து, 3 கட்சியும் சேர்ந்து தான் ஒரு தேசிய முன்னணியை உருவாக்குனாங்க. அதை வைத்து அடிப்படையில் வெள்ளக்காரர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் நடத்தி சுதந்திரத்தை பெற்றாங்க. தொடர்ந்து அந்த இயக்கங்கள் முன்னணிகள் தான் அதே ஆட்சி பரிபாலனை 60 வருஷமாக நம்ம வந்து சுதந்திரம் பெற்று இன்னும் வந்து மாயிகா மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் வந்து 3ம் நிலையில் இருக்குது. இப்போ 60 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கோம், எதிர்கட்சி ஆண்டதே இல்லை. அதில் வந்து பல அமைச்சர்கள் இருக்கும், இந்தியர்கள் பல அமைச்சர்கள், ஒரு 8-9 அமைச்சர்கள் இருக்கும், துணை அமைச்சர், அமைச்சர், ஒரு அமைச்சர் இருக்கு இந்தியர்கள், அதில் பெரும்பான்மையாக தமிழர்கள். இப்போ அந்த இந்த மலேசியன் காங்கிரஸோட அடிப்படையே வந்து இந்தியர்களோட உரிமைகளை வந்து போராடி எடுக்கிறது. இது வந்து நம்ம நாட்டின் சட்டத்திட்டத்திலே இருக்கு. சட்டத்திட்டத்தில் இந்தியர்களுக்கு பிரத்யேகமாக கல்வி, கலாச்சாரம், மொழி, சமயம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குன்னு இருக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்பாகவே இந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சுதந்திரம் கிடைக்கிற போதே போராடி. எனக்கு இன்னொரு விஷயம், உங்களுடைய கட்சியை நான் பார்க்குறேன், உங்களுடைய கட்சியினுடைய ஐடியாலஜியை பார்க்குறேன், மலேசியன் இந்தியன் காங்கிரஸை பார்க்குறேன். இந்த மலேயன் இந்தியன் காங்கிரஸுடைய ஐடியாலஜி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகளுடைய ஐடியாலஜியை ஒத்துப்போகுது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், திராவிடனுடைய மூமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்படியே ஒரு தமிழினுடைய அடிப்படை திராவிட இயக்கங்கள் கொள்கை. இது எப்படி ஒரு அயல் நாட்டில் அங்கே வேறு மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு தேசத்தில் சாத்தியப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆரம்பம் தமிழர் சங்கத்தை உருவாக்கணும். திராவிட கழகத்தின் பெரியாரோட புரட்சி 1960 பரவலமாக தோட்டங்களில் பேசப்பட்டது. நாடகம் மூலமாக வீரபாண்டியன் கட்டபொம்மன் என்ற நாடகம் திரைப்படம் நிறைய நாடகத்தில் நடிப்பாங்க. ஒவ்வொரு தோட்டத்திலும் ஒரு கூத்து மேடை இருக்கும் நாடகம் நடத்துறதுக்கு. இந்த மாதிரி கலாச்சாரம், மொழி, புரட்சி, தேசப்பற்று என்று அந்த பிணைப்பு இங்கே உள்ளது. அங்கே நடந்த நாடகம் அப்படின்னு சொல்லுகிற போது ஒரே ஒரு முறை எம்ஆர் ராதா ஒரு விஷயம் சொல்லுவார், அதாவது நான் எந்த வெளிநாட்டுக்கு போனதில்லை, என் பிள்ளைகள் நல்ல இங்கிலாந்தில் படிக்குது, பட் நான் எங்கேயும் போனதில்லை, நான் மலேசியாவில் மட்டும்தான் போவேன். ஏன்னா மலேசியாவில் தான் தமிழர்கள் வாழ்றாங்க இருக்கிறார்கள். நான் இன்றைய ஒன்று கூட சொல்வேன், மலேசிய தமிழர்கள் நீங்களே தமிழகத்துக்கு திரும்பி விடாதீர்கள், நீங்கள் இங்கு அங்கே இருப்பதோடு சிறப்பாக இருக்கிறீங்க. ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க கூட பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு சிறப்பாக இருக்கிறீங்க, இங்கே விடவும் ஒரு அங்கே வந்து அவங்களுக்கு 1960 வந்து திரு கோபாலகிருஷ்ணன் எங்கள் அப்பா வந்து ஒரு மண்டபத்தை கொண்டு போனார். அந்த மண்டபத்தில் வந்து மொதல் வந்தது வந்து எம்ஆர்ராதா அவர்கள், ஒரு பூ போட்டுட்டு ஒரு கோட்டு போட்டு வந்து பேசுகிறாரு. என்னோடய என்னோடய டவுனில் பேர் தைப்பி, உர உட்காரிச்சிட்டார் என்னையை கீழே ஐயான்னாரு, சிறப்பாக பேசினாங்க. அது முடிந்த பிற்பாடு கவிஞர் கண்ணதாசன் வந்து பேசினார். அந்த பேசும்பொழுது அவர் சொன்ன அழகான ஒரு பாடல் நான் மறக்கவே முடியாது, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதாக கருடா சௌக்கியமா, எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே பாடினாங்க. இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் வந்து என் மனசில் தாக்குச்சு. அப்போ 1960 அப்போ நான் வந்து
பிரைமரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அந்த தந்தையின் புகழ், அந்த தந்தையின் நான் ஒரு தமிழன் வந்து கேள் ஐயான்னு போய் உட்கார வச்சார் என்னை, நேரம் அப்படி தான் உட்கார பண்ணார் என்னை. அந்த உணர்வு ரொம்ப இருந்துச்சு அந்த காலத்தில், அங்கே தான் அந்த தமிழ் உணர்வு. அதனால தான 85% இந்தியர்கள் மலேசியாவில் தமிழர்கள், தமிழ் பேசுவாங்க. இப்போ வடநாட்டு பஞ்சாபியர்கள் இருக்காங்க, மலையத்தி கரலா மக்க இருக்காங்க, மலையலீஸ், ஆந்திராலேருந்து தெலுங்கர்கள் இருக்காங்க, ஆனால் எல்லாம் தமிழ் பேசுவாங்க. அதாவது இந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கண்டிப்பாக தமிழ் தான் பேசுகிறாங்க. ஏன்னா 85% வருகிற இந்தியர்கள் வந்தாங்க, 2 மில்லியனில் தமிழர்கள், தமிழர்கள். அதனால் தமிழ் பேச ரொம்ப பரவலமாக ஒரு ஒரு மொழி ஆயிடுச்சு. அது தேசிய ரீதியிலே கூட அங்கங்கே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்தால் தமிழில் போய் சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டில், வங்கியில், இதெல்லாம் வந்து தமிழுக்கு இடம் இருக்குது. ஸோ அதனால் தமிழுக்கு சிறப்பு இருக்குது, ஆனால் தமிழகத்துக்கு தெரியல. இப்போ ஒரு புதிய இலக்கு நோக்கி போகணும். ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு சமயத்தில் வந்து ஒரு சமுதாயம் வளராது, அதுக்கு மதிக்கத்தக்க நிலை வராது, அது உருவாக்குவதற்கு வர்த்தகம் வரணும், சக்தி வரணும். அந்த சக்தி பெறுவதற்கு பொருளாதார பக்தி வரணும். இதற்கு நம்ம என்ன செய்யணும், தமிழகத்துக்கும் மலேசிய நாட்டுக்கும் வந்து ஒரு பெரிய பாலத்தை நம்ம போடணும். இங்கே உள்ள ஞானம், வர்த்தக சக்தியை கொண்டு போய் அங்கே வந்து தமிழர்களை கொண்டு வரணும். அந்த மாதிரி நாடு தருவீதியில் இல்லை, உலக ரீதியில் வந்து நம்ம கொண்டு வந்தோமா, நான் நினைக்கிறேன் நல்ல நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும் நம்ம தமிழர்களை. இப்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க, வர்த்தகம் நோக்கியான நகர்தல் அப்படின்னு. ஒரு காலத்தில் நமக்கும் அங்கிருந்த தொடர்பே எப்படின்னா வர்த்தகம் தான் தொடக்க காலம். அதன் பிறகு சமீபத்திய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜில் தொழிலாளர்களை அனுப்புனது தான் நம்முடைய தொடர்பாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான வர்த்தகம் மூலமாக நமக்குள்ளே இன்னும் ஒரு அந்நுண்ணியத்தையும் இல்லை இன்னும் இருவரும் சேர்ந்தே வளரக்கூடிய ஒரு நிலையையும் உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. சீனர்கள் வந்து இப்போ தீவிரமாக சைனாலேருந்து வந்து வர்த்தகம் செய்கிறாங்க மலேசியாவில். 60% வர்த்தக சக்தி வந்து மலேசியாவில் வந்து சீனர்களாக, சீனர்கள் வந்து சாம்ராஜ்யம் செய்கிறாங்க. அங்கே உள்ள சீனர்கள் நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து திரு ஆனந்த கிருஷ்ணன், அவர் 2nd பணக்காரர் மலேசியாவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமது ஏகே நாதன், பல பேர் வந்துட்டாங்க. இப்போ இதே மாதிரி வர்த்தகத்தை நல்லா வலுப்படுத்தி தமிழகத்துக்கும் மலேசியாவில் உள்ள தமிழர்களுக்கும் ஒன்று சேர்த்தமா, நான் நினைக்கிறேன் நிறைய வர்த்தக தலைவர்களை உருவாக்கலாம். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பெரிய அளவில் மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே எங்களுக்கு தமிழர்களுக்கான தொழில் தொடங்குறதுக்கோ இதுக்கான வழிகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பேசிக்காக இன்றைக்கி படிப்பறிவு மிக்க நாடாக அது மாநிலமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் தமிழகத்தை. ஆனால் படிப்பறிவு இருக்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பில் இருக்குதா அப்படின்னா இட்ஸ் அ க்வெஸ்சன் மார்க், பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ இவங்க ஒரு ஆண்டர்பிரினராக உருவாகிறாங்க அப்படின்னா இந்த ஆண்டர்பிரினரும் அங்கேயும் இதே போன்றிருப்பார்கள். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன லிங்க் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கலாம். ஸோ இது இந்த ஐடியா ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீன் இந்தியா, ஸ்மால் அண்ட் மீன் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், சிறு வர்த்தகம், நடுத்தர வர்த்தகத்துக்கு நிறைய சக்தி இருக்குது. ஒரு நாட்டின் பொருளாதார பலமே அந்த நடுத்தர வர்த்தகம், எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அதில் நிறைய நம்ம செய்யலாம், நிறைய நம்ம செய்யலாம், நம்மளுக்கு நிறைய திறமைகள் இருக்குங்க. முக்கியமாக நீ பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை வந்து கணினி, சாஃப்ட்வேர், டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு வந்து முக்கியமாக தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு மனித வளமுள்ள ஒரு நாடு. இதை வந்து நம்ம கொண்டு போய் அங்கே நம்ம பரிமாறலாம். அங்கே கூட அங்கே உள்ள இந்தியர்கள் கூட சேர்ந்து, தமிழர்களோடு சேர்ந்து வர்த்தகம் நம்ம உருவாக்கலாம். உலகமே அதை நோக்கி தான் போகுது. இப்போ வந்து நீங்கள் எங்கேயும் ஒரு ஆஃபீஸ் வச்சு, ஒரு இடத்துல பெரிய பெரிய ஒரு பில்டிங் வச்சு வர்த்தகம் செய்ய நிலலாம் மாறி, இப்போ இ காமர்ஸ். அப்புறம் வந்து இங்கேருந்து வேலை செய்யலாம், அங்கேருந்து நீங்கள் வேலை செய்யலாம். அங்கே சட்டத்திட்டங்கள் நல்லாயிருக்கு, கவர்மெண்ட் வந்து நிறைய வசதி செஞ்சு கொடுக்குறாங்க, ஃபெசிலிட்டேஷன் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க, வந்து பார்க்கலாம். ஆனால் அது வந்து அந்த துறைகள் வந்து நீச்சாக இருக்கணும். நீச்சுனா வந்து ஒரு சிறப்பான துறையாக இருக்கணும், அவங்களால செய்ய முடியாத துறையாக இருக்கணும். அதற்கு இங்கே நிறைய இருக்குது வாய்ப்பு, ஆர்&டின்னு சொல்லலாம், ரிசர்ச் அண்ட் டிவலப்மெண்ட், அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. மொதல் வந்து கையை இப்படி பிடிச்சி மண்ணுன்னு பார்த்தா மண், திறந்து நல்லா பவுனுன்னு பார்த்தா பவுனு, கண்களில் இருக்குது, மனங்களில் இருக்குது. தேடி அலைந்தவனுக்கு நிச்சயமாக ஜோதி இருக்கும், ஏன்னா அங்கே தான் வந்து விளக்கே இருக்கும். அந்த அந்த தேடி அலைகிற மனப்பான்மை இருக்கணும். முதல் தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, ரேகால தாண்டியும் திரவியம் தேடுன்னு, தாண்டி போனால் தான் வரும் நம்மளே ஒரு ஒரு குண்டு சட்டியில். இதுதான் என் உலகன் வாழ்ந்தமா, உலகத்தை நம்ம வாழ முடியாது.
இதுதான் சீனர்கள் இப்போ நாடு உலக ரீதியில் போய் பரவலமாக அங்கங்கே வந்து வர்த்தகத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க, உறவை உருவாக்கிட்டு இருக்காங்க, பிணைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க, மொழியை உருவாக்கிட்டு இருக்காங்க. மென்றின் ஒரு சக்தி காய்ந்த ஒரு மொழியாக கொண்டு வராங்க. தமிழ் வாழ்வதற்கு வந்து அந்த பொருளாதார சக்தி தேவை, மனித பலம். நான் உலக ரீதியில் போகணும், அதற்கு ஒரு வெறி வரணும். இளந்தமிழா உன்னை பார்க்க இன்பம் பெருகுது, இதுவரைக்கும் எனக்கு இருந்த துன்பம் குறையுதுன்னு அந்த பாடல் பாடல் மூலமாக மொழியில் மட்டும் சொல்லக்கூடாது, உணர்வுபூர்வமாக மனதில் நிறுத்தி ஞானத்தில் இறக்கணும், உதிரங்கள் துடிக்கணும், அப்போ தான் நம்ம வாழ முடியும். நிச்சயமாக ஒரு உங்களுடைய வார்த்தைகள் ஒரு ஒரு கண்ட்ரிக்குள்ள ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, இதை பார்க்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியில் வரக்கூடிய ஒரு உத்வேகத்தினுடைய சக்தியான வார்த்தைகளாக கூட இது இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்குள்ளேயும் இது கொண்டு போகணும். அந்த யங்ஸ்டர்ஸை வழிநடத்துகிற அந்த அரசு அதிகாரிகள், அந்த அரசியல் மட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரியாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத கூட, இவ்வளவு சலுகைகள் இருக்குது, இவ்வளவு இளைஞர்களுக்கான பாதைகளை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. பட் நீங்கள் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இந்த ஸ்டெப்ஸினுடைய ஒரு சிம்பிளிஃபைட் மாடல் கூட நீங்கள் சொன்னீங்க, எப்படி நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் என்ன சலுகைகள் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த தொடர்புகளை ஒரு இன்னும் ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான வர்த்தகம் தாண்டி, இதை நம்ம இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்கீம்ஸு அதர் தென் ஒவ்வொரு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க, என்ன அப்படி புதுசாக வச்சுருக்கு? முக்கியமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆறு வருடமாக நம்ம பிரதமர் வந்து ஸ்ரீ நஜீப் அவர்கள் ஒரு திறந்த மனப்பான்மை உருவாக்கியிருக்க வர்த்தகத்தில், திறந்த மனப்பான்மை. அப்படின்னா முன்ன வந்து 30% வந்து அங்கே உள்ள நாட்டின் வர்க்கர் பூமி புற்றான்னு அவங்களுக்கு கூட சேர்ந்து தான் நீங்கள் வர்த்தகம் செய்ய முடியும். இப்போ இல்லை, 100% வெளிநாட்டில் உள்ளவங்க ஒரு ஒரு கம்பெனியில் உரிமையாளர்களாக இருக்கலாம், அதை வைத்து நீங்கள் வந்து வர்த்தகம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு லிபரலைசேஷன் பாலிசியில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா உலகமே திரண்டு ஓடுது, ரொம்ப பிடித்து வைத்தால் முடியாதுன்னு சொல்லி திறந்து விட்டு அங்கே கொண்டு வராங்க. வர்த்தகத்தை ரொம்ப வந்து அமலாக்கத்தை கொண்டு வரத்துக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கம்பெனி திறக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பர்டீஸ் வேணும், இந்த துறையில் வந்து இந்த நபர் வந்து நல்லா செய்கிறாரு, இங்கேருந்து நீங்கள் கொண்டு போகணும். அதற்கு பிரதமர் இலாக்கள் டேலண்ட் காப்னு ஒரு இது இயக்கத்தை உருவாக்கி உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. இமிக்ரேஷன், அந்த பாஸ்போர்ட், அப்புறம் 5-10 இருக்கிறதுக்கு, குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பதிகிறதுக்கு, இதெல்லாம் உதவி செய்வாங்க. ஏன்னா அந்த மனித வளம் வந்து தேவை. ஒரு வர்த்தகம் செய்கிறதுனா உங்களுக்கு வந்து இங்கேருந்து 10 கொண்டு போக விரும்புகிறீங்க, கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதுக்கு வேண்டிய வாய்ப்பெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஒன்று, ரெண்டாவது இப்போ வந்து உங்களோட பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஓசிஐ என்று ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியான்னு வந்து இப்போ வந்து நம்ம இந்தியர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அவங்க மூலமாக நீங்கள் வந்து இந்த உறவை உருவாக்கி இங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ் அங்கே வந்து திறக்கலாம் அவங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே சமயத்தில் வந்து நமது பிரதமர் வந்து சைனா கூட மட்டும் உறவு உருவாக்காமல் இந்தியா கூட உறவு உருவாக்குறாரு. இந்த பிப்ரவரி மாதம் வந்தார் இந்தியாவுக்கு, அப்போ டெல்லியில் போயிட்டு ஒரு சந்திப்பு பிரதமர் கூட முடிச்சுட்டு தமிழகத்துக்கு வந்தார். வேற எங்கேயோ போயிருக்கலாமா, ஹைதராபாத்துக்கு போயிருக்கலாம், பஞ்சாப் போயிருக்கலாம், அல்லது வேற இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்த இடம் ரெண்டு தான், ஒன்று டெல்லி, இன்னொன்று சென்னை. இது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வரும்போது கலைத்துறைக்கு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார், ரஜினிகாந்த் எல்லாம் வந்து சந்தித்தார். அதெல்லாம் ஒரு இன்னொரு தளமான யோசனை. ஏன் ரஜினிகாந்தை சந்தித்தார்? ஏன்னா ரஜினி சார் அங்கே வரும்பொழுது போய் அவர் வீட்டுக்கு அவரை பார்த்து மரியாதை கொடுத்து போய் சந்தித்தார். அந்த பண்பில் அவர் வந்து இங்கே தனியாக போய் அவரை பார்த்தார். எப்போ நீ பண்பா என்னை வந்து பார்க்குறியோ, உன்னையே நான் பண்பா வந்து பார்க்குறேன். இந்த பிணைப்பு தான் உறவு. உறவு வந்து சும்மா ஒரு வர்த்தகத்துக்கு இல்லாமல் உணர்வு பூர்வமாக வரணும். பாசத்தின் பேரில் திகழ்ந்து வந்தால் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த பாசத்தை தான் அந்த தமிழர்களும் இந்த தமிழும் தேடி அலையிறோம். ஏன் இருண்ட உலகத்தில் வாழ்கிறோம், இந்த வெளிச்சமான உலகத்துக்கு வருவோம். திருப்பி அந்த காலத்தில் வர்த்தகத்தின் வீரர்களாக இருந்தோம், இடையில தான் நம்ம வந்து தொழிலாளர்களாக போயிட்டோம். இப்போ அந்த வர்த்தகத்தின் சக்தியை திருப்பி கொண்டு வருவோம். இந்த தமிழர்களுக்கும் அந்த தமிழ் ஒரு சுயமரியாதை உருவாக்குவோம். பெரியார் கொடுத்தார ஒரு திராவிட சுயமரியாதை, அதை கொண்டு வருவோம். என்னது இந்த ஒரு உணர்வில் நம்ம இறங்கணுமா, வர்த்தகம் தன்னாலே வளர்ந்து வரும், துட்டு முக்கியமாக இருக்காது, என்னது நம்ம போடுற துண்டு சிறப்பாக இருக்கும். ஒரு ஒரு மதிக்கத்தக்க சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முக்கியம் வந்து பொருளாதார சக்தி, வர்த்தகம். ஜூஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 3%, ஆனால் உலகத்தை ஆள்றாங்க. அதே போல் தமிழர்கள் உலகத்தில் வாழ்வதற்கு மொழி தேவை, சமயம் தேவை, கலாச்சாரம் தேவை. அதை விட முக்கியமாக மனதில் புரட்சி, கையில் பொருளாதாரம். இது இருக்கிற வரைக்கும் நம்மளை ஆரம்பிக்க மாட்டாங்க.
கருப்பர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யுஎஸில். விளையாட்டுத் துறையில் சிறப்பாக இருக்கலாம், மியூசிக்கில் சிறப்பாக இருக்கலாம், படங்களில் சிறப்பாக இருக்கலாம், ஆனால் வெள்ளக்காரர்கள் தான் அங்கே பொருளாதார சக்தி. அது இல்லாத வரைக்கும் தமிழர்கள் கொடி போட்டு ஓட முடியாது, பாரதியார் பாடல்களை மனப்பாடம் செய்ய முடியாது. இதுதான் நம்மளோட அடுத்த புரட்சி. நிச்சயமாக சார், உங்களை போன்ற ஒரு உயர்ந்த மனிதர்கள் தமிழும் தமிழ் இலக்கியமும் வர்த்தகமும் ஒன்று சேர வாழ வேண்டும், உயர வேண்டும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது நிச்சயமாக வெற்றி பெறும். எங்களுடைய நிகழ்வில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம், வாருங்கள். இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்றால் நல்ல வழிகாட்டிகள் தேவை. அந்த வழிகாட்டிகள் கடுமையாக உழைத்து வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன் ஒரு தேசம் கடந்து நம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிற கேள்விகள் பல நேரங்களில் எழுகிற போது, வளர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற பதிலும் நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் எப்படி அவர்கள் வளர்ந்தார்கள், வர்த்தகம் ஒரு நாடுகளுக்கு இடையில் எப்படி பெரிய வளர்ச்சியை உருவாக்கியது அப்படிங்கிற குறித்து பேசுவதற்காக திரு செல்வம் ராம்ராஜ் அவர்கள் மலேசிய நாட்டில் அமைச்சருடைய அட்வைசராக இருந்து கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். திரு கோபாலகிருஷ்ணன், ஒரு வர்த்தகம் இரு நாடுகளிடையான உறவுகளை பலப்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பலப்படுத்துறதுக்கு அடித்தளமாக அமைகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் சார்? கலாச்சார தொடர்பு ரொம்ப முக்கியம். அது நமக்கு இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு குறிப்பாக ரொம்ப அதிகமாகவே அந்த உணர்வு உண்டு. நம்ம அதை நல்லா சிறப்பாகவே செஞ்சுட்டு வரோம். கலாச்சார தொடர்புகளையும் தாண்டி வர்த்தக தொடர்புகளை உருவாக்கி அந்த வர்த்தக தொடர்புகளை வெற்றிகரமாக நடத்திட்டு போவோம் அப்படின்ட்டு நினச்சோம்னா, அந்த வர்த்தக தொடர்புன்னு சொல்லும் போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளால் எதையும் முடியாதுங்கிற ஒரு மனப்பாடு முதல்ல இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலிருந்து வெளியில் வரணும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஒரு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு விரல் நுள்ளில் எதையும் சாதிக்க முடியும் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, ஆனால் எதுக்காக நம்ம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வர்த்தகம் இல்லை, வர்த்தகத்தில் வெற்றி பெறணுங்கிறது இல்லை, ஏன்னா எதை சார்ந்திருக்கு அப்படின்னா வாய்ப்புகள். வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிக்கிறது மிக சுலபம். இப்போ ஆனால் அதையும் தாண்டி அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை சேலஞ்சிங்கான வாய்ப்புகளா இல்லை, இந்த சேலஞ்சிங்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு மலேசியன் கவர்மெண்ட் என்ன செயல் திட்டங்களில் வச்சுருக்கு? பயோடெக்னாலஜிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக வளர்ச்சியடையாத ஒரு துறையாக இருந்துச்சு. ஆனால் அந்த துறையில் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, பொருளாதார மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியுன்ற ஒரு வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்சு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அதுக்குரிய செயல் திட்டங்களை உருவாக்குனாங்க, அடிப்படை செயல் திட்டங்களை உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு அதை மேலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், இல்லை மேலும் வந்து செம்மைப்படுத்துவோம் நினைக்கும் போது, கொஞ்சம் கூட அதிகமாக யோசிக்காமல் அவங்க அந்த பிரெயின் கெயின் நாலேஜுங்கிறது வெளியிலையும் தேட ஆரம்பித்தாங்க. அப்படியே நீ கொண்டு போனதான் நான் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போய்ட்டு உட்காந்தோம், அவங்களோட சேர்ந்து பணியாற்றும் போது நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் பாலிசி லெவலில் சேஞ்சஸை கூட அவங்க எப்படி வந்து எடுத்துக்கிட்டாங்க ஓப்பன் மைண்டடோ அப்படின்னா, இது நம்மளுடைய நாட்டுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் யார் சொல்கிறா எதுக்கு சொல்கிறாங்களே யோசிக்காமல் அதில் இருக்கிற அம்சத்தை யோசித்து அதை அவங்க ஆராய்ஞ்சு அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ஏற்படுத்த திட்டங்கள் வந்து எல்லாமே வரவேற்கக்கூடிய திட்டங்களாக இருந்தது. எந்த நாட்டிலேருந்தும் யார் வரலாம், லிபரலைசேஷன், எக்கனாமிக் வழிமுறைகளை லிபரலைசேஷன், அப்புறம் பார்ட்னர்ஷிப் கூடியான அரேஞ்ச்மெண்ட்கள், ஏன்னா அது தேவையான அடிப்படையான பிளாட்ஃபார்ம்களை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்கள் எப்படின்னா, ஒருத்தர் அங்கே போய் வியாபாரம் செய்யணும்னு நினச்சோம்னா அதுக்காக பெரிய மெனக்கெடக்காமல் தன்னோட சொந்த நாட்டிலேயே மலேசியா பற்றி தெரிஞ்சக்கூடிய வகையான இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. உதாரணமாக சென்னையில் இருக்கிற ட்ரேட் சென்டர், மும்பையில் இருக்கிற ட்ரேட் சென்டர், அதெல்லாம் இந்த மாதிரி. ஓகே சார், மலேசியாவினுடைய வர்த்தகம் சார்ந்து எப்படி உதவிட்டு இருக்குன்னு நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.